அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் என்னவெனில், தரம் 7 தவணை 3 குறிய அலகு 18 பாறைகளும் கனியங்களும் என்ற அலகை இன்று நாங்கள் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த விஞ்ஞான பாடத்தை கற்பதில் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன, எப்படியான பாடங்களை கற்கின்ற போது என்ன வகையிலான நுணுக்கங்களை கையாண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நீங்கள் கவனத்தில் எடுத்து கற்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் அவ்வாறு கற்கின்ற போதுதான் சகல விஞ்ஞான பாடத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற வெவ்வேறு வகையான எண்ணக்கருக்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே நீங்கள் அனைவரும் நன்றாக அவற்றை விளங்கிக் கொள்வதற்கு வெவ்வேறு கோணத்தில் நாங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு காட்டி தருகின்ற வெவ்வேறு கோணங்களிலான பார்வைகளில் நீங்கள் ஒவ்வொரு விஞ்ஞான பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த இடத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு வாருங்கள். இன்று நாங்கள் இந்த பாட அலகினுள் செல்லலாம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தேர்ச்சி 4.0 இயற்கை தோற்றப்பாடுகள் தொடர்பான சிறந்த விளக்கத்துடன் இயற்கை வளங்களை அறிவுபூர்வமாகவும் நீடித்து பயன்படுத்துவதற்கு புவியினதும் வெளியினதும் தன்மை இயல்பை செயற்பாடுகளை தேடி அறிவர். அப்போ மாணவர்களாகிய நீங்கள் இயற்கை தோற்றப்பாடுகளை தொடர்பான சிறந்த விளக்கம் என்றால் பூர்ணமாக விளங்கிய ஒரு விளக்கத்தை பெறுவதோடு இந்த இயற்கை வளங்களை, இயற்கையாக இருக்கின்ற இந்த வளங்களை அறிவுபூர்வமாகவும் அந்த நீண்ட காலத்துக்கு எவ்வாறு பயன்படுத்துகின்றது, அதாவது பயன்படுத்துகின்ற போது நீடித்து பயன்படுத்துவது என்று குறிப்பிட்டால் அடுத்து வருகின்ற சந்ததிகளுக்கு உரிய அளவில் அந்த வளங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் அதை நுகர வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோடு நீங்கள் இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகின்றது. தொடர்ந்து அந்த வெளியினது தன்மை இயல்பு செயற்பாடுகள், அது தொடர்பான சில செயற்பாடுகளையும் தேடி அறிதல் என்பது இந்த தேர்ச்சியாக காணப்படுகின்றது. எனவே இந்த தேர்ச்சியினுடைய மிகச்சிறிய மட்டமான நாங்கள் கற்க வேண்டிய அடைய வேண்டிய முக்கியமான அந்த தேர்ச்சி மட்டத்தை அடுத்து நோக்கலாம். இந்த தேர்ச்சி மட்டம் 4.4 இயற்கை வளமாக கனியங்கள் பாறைகளின் முக்கியத்துவம் பற்றிய அறிவை வெளிக்காட்டுவர். அப்போ மாணவர்களாகிய நீங்கள் இயற்கை வளமாக கனியங்கள் பாறைகளின் முக்கியத்துவம் பற்றிய அறிவை வெளிக்காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டை நீங்கள் இந்த பாடம் கற்ற பின்னர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த இயல்பை பெற வேண்டும். அது தொடர்பான விளக்கங்களை பெற்று அதை எப்படி நாங்கள் கையாள்வது, எப்படி பயன்படுத்துவது போன்ற பல்வேறு விடயங்களை உள்வாங்கி இந்த அறிவை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு அந்த தேர்ச்சி மட்டம் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதற்கான பாட வேளைகளாக 5 வேளைகள் பாடங்கள் அலகு, அதாவது வந்து இந்த அலகினுடைய பாட வேளையாக 5 பாட வேளைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த விடயங்களை தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற எங்களுடைய பாறைன்னா என்ன, சும்மா பாறை என்றாங்க, கனியம் என்றாங்க. இப்போ கனியம் வேற கனியம் என்று சொல்வது இந்த பாறைகளுடன் சில பதார்த்தங்களை கொண்டதை நாங்கள் சொல்கின்றோம். கனியங்கள் என்று சொல்லும்போது வேறு வகையான அலகு திட்டங்கள்லேயும் வருகின்றது கனியங்கள். எனவே நாங்கள் இங்கே நோக்க இருப்பது பாறைகள் என்றால் உங்களுக்கு தெரியும் பாறைகள் என்றால் எங்கே இருக்கும், பாறையை கண்டிருக்கிறீங்களா? ஓ, பாறைகளுக்கு நாங்கள் இந்த உதாரணங்கள் பல பார்த்துருக்கின்றோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பெரிய கருங்கல் ஒன்றை கண்டுகொள்கிறோம் என்றால் அந்த கருங்கல் என்பது ஒரு பாறையினுடைய வகை. அது உதாரணமாக இங்கே இதில் காட்டப்பட்டிருக்கிறது.
முதலாவதாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த கருங்கல். அந்த கருங்கல் அல்லது கிரனைட் என்று சொல்வோம். இங்கே காணப்படுகின்ற அந்த பாறையினுடைய ஒரு வகையான, தீப்பாறையினுடைய ஒரு வகையான இந்த கருங்கல் இந்த படத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கருங்கல்லை நீங்கள் அவதானிக்கின்ற போது, அதனை உடைக்கின்ற போது, அதன் மேற்பரப்புகளிலே காணப்படுகின்ற அந்த நிற மாற்றங்கள், கனியங்களை கொண்டிருக்கின்ற இந்த இயல்புகள் போன்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் அதிலே அவதானிக்க முடியும். எனவே நாங்கள் இந்த கருங்கற்களை உடைத்து பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. அவை தொடர்பாக நாங்கள் மீண்டும் பார்க்க இருக்கின்றோம். இது அறிமுகத்துக்காக இந்த கருங்கல்லை நாங்கள் உடைத்து எங்களுடைய கட்டிட வேலைகளுக்காக பயன்படுத்துகின்றோம். சீமேந்தோட கலந்து கொங்கிரீட்டுக்காக பயன்படுத்துகின்றோம். ரோட்டு அதாவது வீதிகள் செப்பனிடும் போது காப்பேட்டுக்கோ அல்லது வீதி செப்பனிடல் பகுதியின் போதும் இந்த கருங்கல்லுடைய பகுதிகள், அதாவது சிறிய அளவிலுள்ள, அதாவது பருமன், சிறிய அளவிலுள்ள பருமனில் உள்ள அந்த கற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இதேபோல் வேறுபட்ட பல இடங்களில் இந்த பாறைகள், கருங்கல் மட்டுமல்ல, பாறைகள், வெவ்வேறு வகையான பாறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பான அறிமுகத்துக்காக இந்த விடயத்தை இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருப்பது கனியங்களினுடைய ஒரு வகை, படிகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான கனியம். சரி, எல்லாம் சொல்கிறார் பாறை என்றார், கனியம் என்றார் என்று யோசிப்பீர்கள். என்னண்டா அந்த பாறை கனியங்கள் என்று சொல்கிற விடயத்தில் உண்டாக கவனிக்கணும். என்னண்டா ரெண்டும் ஒன்று அல்ல. என்னது, பாறையும் கனியமும் ஒன்று அல்ல, இரண்டும் வேறுபட்டவை. இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. அப்போ நாங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். பாறைகள் வேறு வகையானவை, கனியங்கள் வேறு வகை. அதிலே இருக்கின்ற பதார்த்தங்கள் வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. அப்போ பாறைகளிலே இருக்கின்ற அந்த பதார்த்தங்களுடைய இருக்கின்ற பதார்த்தங்கள் வேறுபட்டு காணப்படுகின்றன. கனியங்களிலே ஒரு வகையான பதார்த்தத்தை மட்டும் கொண்டிருக்கின்றன. எனவே அது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து இந்த பாடல்களை ஆராய இருக்கின்றோம். எனவே இந்த பாறைகள், கனியங்கள் தொடர்பான விடயங்களை பல்வேறு இடங்களிலே நாங்கள் அவதானிக்கலாம். அதனை தொடர்ந்து நாங்கள் இதனுடைய அடுத்த விடயத்திற்கு செல்லலாம். கனியம் என்றால் என்ன என்பது தொடர்பாக முதலிலே நாங்கள் பார்க்கலாம். இந்த கனியம் என்று குறிப்பிடும்போது ஒரு பதார்த்தத்தில் ஆனான, அதாவது வந்து ஒரு பதார்த்தத்தினால் ஆக்கப்பட்ட திட்டமான கேத்திர கணித வடிவில் அமைந்த பளிங்குகள் கனியங்கள் எனப்படும். கனியங்கள் எனப்படும். அப்போ ஒரு குறித்த ஒரு பதார்த்தம், ஒரே ஒரு பதார்த்தத்தை மட்டும் கொண்டிருக்கின்ற திட்டமான கேத்திர கணித வடிவம், அது ஒரு முக்கியமான விஷயம். கேத்திர கணித வடிவம், அதாவது வந்து அப்படியான ஒரு வடிவத்திலே அமைகின்ற போதுதான், பளிங்குகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பில் வருகின்ற போதுதான் இவை கனியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ ஒரு பதார்த்தத்தை கொண்டிருக்க வேண்டும், கேத்திர கணித வடிவத்தில் அமைந்திருக்க வேண்டும். அடுத்தது பார்க்க வேண்டும் நாங்கள் திட்டமானதான அந்த நிலையான வடிவமாக இருக்க வேண்டும். எனவே அதில் நாங்கள் நோக்குகின்ற போது இந்த கேத்திர கணித வடிவம் என்றதும் திட்டமான வடிவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட அதனுடைய ஒரு பதார்த்தத்தாலே ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ பாறைக்கும் கனியத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாட்டில் கனியங்கள் ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்டவை. அது தெளிவாக இருக்குதோ, உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டுதா? அப்போ கனியம் என்றால் இந்த டவுட் வரக்கூடாது, விளங்குதானே? கனியம் என்றால் என்னது, ஒரு பதார்த்தத்தால் ஆக்கப்பட்ட என்னது, திட்டமான கேத்திர கணித வடிவிலான அமைந்த பளிங்குகள். சரிதானே? அப்போ அதை தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம் என்னென்றால், இந்த கேத்திர கணிதம், கேத்திர கணிதம் என்றார் என்னென்று தெரியலையே எங்களுக்கு. கேத்திர கணிதம் ரைட், கேத்திர கணிதம் என்றால் நாங்கள் பார்த்துருக்கின்ற வெவ்வேறு உருவங்கள், அதாவது தோற்றங்கள், உருளை என்னது, உருளை இருக்குது. இது என்னது, அவ்வாறு கன உரு, கூம்பகம், இப்படி வெவ்வேறு வகையான கேத்திர கணித வடிவங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இங்கே நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்ற வெவ்வேறு வடிவங்களில் அமைந்த அந்த கேத்திர கணித வடிவங்களின் பளிங்குகளை நாங்கள் இங்கே அவதானித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான அந்த பளிங்கு காணப்படுகின்ற அந்த கேத்திர கணித பளிங்கு தோற்றம் இவ்வாறு பட்டை தீட்டி பெறப்படுகின்ற போது, இந்த மாதிரியான ஒரு டைமண்ட், அதாவது வந்து டைமண்ட் என்று சொல்கிறத விட அமைப்பு அவ்வாறு இருக்கும்.
நாங்கள் எங்களை இதை பார்க்கின்ற போது இதை உருவாக்குறதில் கனியங்களில் தான் இந்த மாதிரி தோற்றம் வரும். அப்போ கனியங்கள் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அவற்றினுடைய தோற்றம் பளிங்குகளாக இருக்கின்றது, கேத்திர கணித வடிவிலே அமைந்ததாக இருக்கணும், திட்டமானதாக இருக்கணும், ஒரே ஒரு பதார்த்தத்தை மட்டும் கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால் அதை நாங்கள் கனியங்கள் என்று சொல்வோம். என்னது? கனியங்கள், கனியங்கள் அல்ல, கனியங்கள். இரண்டு சுழி, அதை கவனித்து கொள்ள வேண்டும். கனியம் என்பது வேறு, அளவீட்டு திட்டத்திலே வேறு, அளவு தொடர்பான ஒரு விடயம். ரைட். அப்போ நாங்கள் இதிலே பார்க்கலாம், இந்த கனியங்களுக்கு உதாரணம் என்ன? முதல்ல நாங்கள் ஒன்று பார்த்தோம் ஆரம்பத்திலே என்னவென்றால் படிகம் என்று சொல்லி ஒரு கனியத்தை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் கனியங்களிலே பெல்ஸ் பார், பெல்ஸ் பார் என்று சொல்லப்படுகின்றது. ரெண்டாவது தொலமைட்டு, மூன்றாவது படிகம். இது ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்த விடயம், படிகம். அப்போ இந்த மூன்று வகையான கனியங்கள் இதிலே உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம், அவற்றின் தோற்றங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இல்மனைட். இந்த இல்மனைட்டு எங்கே இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும், டூர் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கள். எங்கள் ட்ரிங்கோவில், அதாவது வந்து திருகோணமலையில் இந்த இல்மனைட்டு காணப்படுகின்றது. அதாவது திருகோணமலையில் இருக்கிற அந்த இல்மனைட் ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே எப்படி இல்மனைட்டை வேறுபடுத்தி எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அந்த கனியம். எனவே அது காணப்படுறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது மைக்கா. இந்த மைக்கா என்பதும் ஒரு முக்கியமான கனியமாக இருக்கின்றது. இந்த மைக்காவும் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. இவை தொடர்பான பயன்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியின் இறுதி பகுதியிலே பார்க்கலாம். அடுத்ததாக காரியம். காரியம் உங்களுக்கு தெரியும். இந்த காரியம் என்று அழைக்கின்ற போது உங்களுக்கு உதாரணம் டக்கனை ஞாபகம் வர்றது காரியம். அங்கே சொல்லுங்கவா, காரியம்ண்டா உங்களுக்கு டக்கன்னு ஞாபகம் வரும். ஏன், நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்கள். எங்கே பயன்படுத்துகின்ற தெரியுதோ, நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலவும் கூட பாடசாலையில் முக்கியமாக மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்கள். என்னத்தை? இந்த காரியத்தை. எப்படி, என்னத்தில் இருக்குது எங்கே சொல்லுங்கவா, தெரியுதா உங்களுக்கு, ஞாபகம் வந்துட்டுதா என்னத்தில் காரியம் இருக்குது? வடிவா ஜோசிங்கோ, ஓ அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்துகிறீங்க. என்னடா இது, இவர் இப்படி சொல்கிற, ஒவ்வொரு நாளும் இருக்குது காண்றம் பயன்படுத்துகிறவன்ட்டு, எப்படி இது புது கதையாக இருக்குது? வடிவா ஜோசிங்கோ, இப்போ நான் சொல்ல போகிறோம். ரைட். இப்போ என்னண்டா, இந்த காரியத்தை நாங்கள் எங்கே பயன்படுத்துகிறோம்ன்றால் எங்களுடைய பென்சில் பயன்படுத்த எழுதுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த பென்சிலிலே என்ன இருக்கிறது, அந்த எழுதுவதற்காக பயன்படுத்துகின்ற அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன பென்சில் கூர், இந்த காரியத்தினால் அதை நாங்கள் எழுதுகின்ற போது எங்களுக்கு கருப்பு நிறம் பெறும். அது இந்த தன்மைக்கேற்ப சின்ன சின்ன அதனுடைய வகைகள் காணப்படுகின்றன. அப்போ அங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது பென்சிலுடைய பிரதானமான கூறான அந்த பென்சில் கூர், எழுதுவதற்கு பயன்படுற அந்த பென்சில் கூர் காரியத்தினால் ஆக்கப்பட்டது. ஞாபகம் வருதா? இப்போ மறக்கக்கூடாது. என்னது காரியம்ண்டா என்ன ஞாபகம் வரணும், இந்த பென்சில் ஞாபகம் வரணும். எழுதுகிற நீங்கள் தானே, அப்போ உங்களுக்கு அடிக்கடி எழுதுகிற நேரம் எல்லாம் என்ன ஞாபகம் வரணும், இதுக்குள்ளே இருக்கிறது காரியம் உண்டு. விளங்குதோ வடிவா? ரைட். அப்போ இந்த எழுத எழுத ஞாபகம் வந்துடணும் காரியம். காரியம்ண்டா என்ன, கனியம். அடுத்த விஷயம் ஞாபகம் வரணும், தொடர்பு படுத்த வேணும், விஞ்ஞானத்தை தொடர்புபடுத்தி படிக்க வேணும். கொண்டு வந்து முதலாவது பார்த்துருக்குற எழுதேக்க காரியம் ஞாபகம் வரும், அதொரு கனியம். அடுத்து அது கனியம்ன்றது ஞாபகம் வந்துடும். அப்போ உங்களுக்கு தொடர்பு ஞாபகத்தில் இருந்துன்னா ஈஸியாக இவற்றை நாங்கள் என்ன செய்யலாம், ஞாபகப்படுத்தி கொள்ளலாம், எக்ஸாமுக்கு எழுதி கொள்ளலாம். விளங்குதானே? ரைட். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். சரி, இனி நாங்கள் கனியங்கள்ட்டு பார்த்துட்டோம் என்ன கனியம்ண்டா என்னென்று பார்த்தாச்சு. அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்றால் பாறைகள். என்ன இது பாறைகள், பாறைகளில் என்னென்ன வகை இருக்குது போன்ற விடயங்களை பார்க்க போகிறோம். பாறைன்னா என்ன, முதல் வரை விளக்கணப்படுத்தணும். அப்போ தானே டெஃபினிஷனை கொடுத்தா தான் இது இன்னது விஞ்ஞானத்தில் தெளிவாக கொடுக்கணும். சொன்னால் அதே டக்கனை இனங்கண்டு அந்த வரை விளக்கணத்தை வாசித்து பார்த்தால் அல்லது தேடி பார்த்து அதை விளங்கி கொண்டால் உங்களுக்கு அது என்ன பாரு அந்த அதன் என்ன கரு அந்த பாறைன்றதை சரியாக குறிப்பிடணும். அப்படித்தான் வரை விளக்கணம் கொடுக்கணும். வரை அறுக்கிறது விளங்குதானே வடிவா? அப்போ பாப்பம். இப்போ என்னென்றால் பல பதார்த்தங்களினால் ஆக்கப்பட்ட திட்டமான கேத்திர கணித வடிவம் அற்ற பளிங்குரு அற்ற கலவை பாறைகள் எனப்படும். சரிதானே? அப்போ கலவையாக இருக்குதேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் அதிலே காணப்படுகின்றது. குறைந்ததென ஒன்று இருந்தால் தான் கனியம். இங்கே என்ன இருக்குது, பல பதார்த்தம் இருக்குது. பல பதார்த்தம்ண்டா என்ன, பாறைகள். பானா பாவண்ணா, என்னது பானா பாவண்ணா, என்னது பானாண்டா? ஓ, பல பதார்த்தங்கள் இருந்தால்
பாறைகள். ஒரு பதார்த்தம் இருந்தால் அது கனிஞ்சங்கள். இப்போ ஞாபகம் வேறுபாட்டை ஞாபகப்படுத்திக்கணும். ஒன்றிருந்தால் கனியம், பல இருந்தால் பாறை. பானா பாவன பாறை. ஒன்றிருந்தால் கனியம், பல இருந்தால் பாறைகள். அப்போ ஞாபகம் வந்துட்டு பல பதார்த்தம் என்றால் பாறை. அப்போ பல பதார்த்தங்களால் ஆக்கப்பட்ட திட்டமான வடிவம் இல்லாமலே என் ஒழுங்கற்ற வடிவத்திலெல்லாம் இருக்குது. உடைஞ்சால் பாறைகள் உடைஞ்சு இது கேட்க நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த ஒழுங்கற்ற வடிவங்களை நாங்கள் இருக்கிறத விட முக்கியமாக கேத்திர கணித வடிவம் அங்கே இல்லை. அப்போ பளிங்குரு அற்றதன்மையும் இருக்கிறது. இவற்றை அந்த எல்லாத்தாலையும் சேர்ந்து கலவையாக இருக்கிறபடியால், பல பதார்த்தம் சேர்ந்து இருக்கிற கலவையாக இருக்கின்றபடியால் அவற்றைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், பாறைகள். என்னது? பாறைகள். அப்போ இப்போ விளங்குது வடிவா, கனியமெண்டா வேற பாறையெண்டா வேற, ரெண்டையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இது என்னடா வெள்ளை பளிங்காக இருக்கிற வெள்ளைப்பாறையாக இருக்குது, கருங்கல்லாக இருக்குண்டா அப்படி யோசிக்கல. கருங்கல்லாக இருந்தால் தான் பாறை அப்படிங்கிற ஒரு எண்ணக்கரு இருக்கும் உங்களுக்கு. புளியான எண்ணக்கரு என்னது? கருங்கல் என்பது மட்டும் பாறை அல்ல. இவ்வாறு காணப்படுகின்ற கனியங்கள்ன்றது பாறைகளுக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது. வேறு பிடித்து அறிய உங்களுக்கு தெரிய வேணும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். இந்த பாறைகளின் வகைகள் என்ன இருக்குது, என்ன வகையான பாறைகள் இருக்குது அதை பார்ப்போம். அது என்ன வகைன்னு சொன்னால் அதை எப்படி பிரிக்கிறது, என்னத்தின் அடிப்படையில் நாங்கள் அதை வகைப்படுத்துகிறது, அதுதான் முக்கியம். ஏனெண்டா உருவாகிய விதத்தின் அடி எப்படி அந்த பாறைகள் உருவாகின்றன என்பதன் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று தீப்பாறைகள், இரண்டாவது அடியற்பாறைகள், மூன்றாவது உருமாறிய பாறைகள். அப்போ தெளிவாக விளங்குதோ? என்னென்ன உருவாகிய விதத்தின் அடிப்படையில் எப்படி அவை உருவாகினது என்றதன் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது? தீப்பாறை. இரண்டாவது அடியற்பாறை. மூன்றாவதை பாருங்கள், உருமாறிய பாறை. என்ன பாறை? உருமாறிய பாறை. அப்போ மூன்று வகையான பாறைகள் படித்திருக்கணும். சரிதானே? பாறைகளின் வகைகளில் பிரதானமாக மூன்று வகைப்படும். அதில் ஒன்று தீப்பாறை, இரண்டாவது அடியற்பாறை, மூன்றாவது உருமாறிய பாறை. அப்போ தெளிவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, மூன்று வகையான பாறைகள் காணப்படுகின்றன. என்னத்தின் அடிப்படையில் அவற்றை பிரிக்கிறோம்? உருவாகிய விதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிற மூன்றா. சரி, அப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பாறைகள் உருவாகிற விதத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். இதில் முதலாவது பாறையாக நாங்கள் பார்க்க போகிறது தீப்பாறை. அந்த தீப்பாறை எப்படி இருக்க போகுது, அது எப்படி உருவாகிருக்கு என்றதை கொஞ்சம் அறிய வேண்டிய தேவை இருக்குங்க. அப்போ தானே தெரியும் வேறுபாடு என்னென்ன, இல்லாட்டி எங்களுக்கு அந்த என்னென்ன வேறுபாடுன்றதே டக்குண்டு அறிந்து கொள்ளல. அப்போ அதை அறிந்திருக்க வேண்டியது எங்களுக்கு மிக அவசியமான ஒரு விடியம். சரி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னால் இந்த தீப்பாறைன்ற முதலாவது விஷயத்தை பார்க்க போகிறோம். அதில் பாருங்கோ, எங்கே இந்த தீப்பாறை இருக்குது, அந்த தீப்பாறைன்ற அந்த ஆரம்பம் அது எங்கே உருவாகி எங்கே என்ன மாதிரி வெளியில் வெளிக்கொணரப்படுகின்றது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டியது தேவை இருக்குது. உதாரணமாக பார்த்தோம்னால் இந்த தீப்பாறையை உருவாகிற காரணமான அந்த பாறையினுடைய பிரதானமான கூறாக இருக்கின்ற அந்த மக்மா அல்லது பாறை குழம்பு என்று அழைக்கப்படுற பதார்த்தம் எங்களிடம் வெளியில் நேரடியாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது எங்களோட பூமியில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? பூமியில். அது பூமியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு தூரம், சும்மா இல்லை, இதிலிருந்து அந்த தூரம் இல்லை, கிட்ட இல்லை, எவ்வளவு? 30 கிலோமீட்டர். அப்போ 30 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இந்த தீப்பாறை அந்த பாறை குழம்பு காணப்படுகின்றது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம் மக்மா அல்லது பாறை குழம்பு. இப்படி லாவா இப்படி எல்லாம் வேறு வேறு பேரில் சொல்லுவோம். அப்போ இந்த பாறை குழம்பு காணப்படுற இடம் புவியின் மேற்பரப்பில் இருந்து 30 கிலோமீட்டர் ஆழம். 30 கிலோமீட்டர் என்றால் எவ்வளவு? 1 கிலோமீட்டர் என்றால் எவ்வளவு? 1000 மீட்டர். 30 எவ்வளவு? 30,000 மீட்டர். அடியில் சொன்னால் எவ்வளவு? 1 அடி 3 அடி 3 அங்குலம். அப்போ 30,000 பிரிக்கணும் அங்கே வந்துடும். 100,000 விட கூடின அடி ஆழத்தில் காணப்படுது. அப்போ அங்கே எப்படி இருக்குது நிலவரம்னு பார்ப்போம். ஏனண்டா அங்கே உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் என்ன நிலவரம் என்னென்ன. அங்கே பார்த்திங்கண்டா இந்த மேற்பரப்பில் இருக்கிற மாதிரி இறுக்கமான திட்டமான வடிவத்தில் இல்லை. அங்கே திட்டமான இந்த திண்ம வடிவத்தில் இல்லை. அங்கே இருக்கீங்கள பாருங்க என்னென்னா, அதுதான் முக்கியம். அங்கே அது திரவ நிலையில் காணப்படுது. ஏனென்று சொன்னால் அது அங்கே இருக்கிற நிலை வந்து உருகிய நிலையிலான் இருக்குது. பாறைகள் வந்து உருகிய நிலையில் இருக்குது, திரவ நிலையில் இருக்கிறதால. அது ஏன் அப்படி உருகிச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதோட வெப்பநிலை எவ்வளவு? 5000 பாசியை விட கூடுவா. என்னடா இது 5000 பாசிக்கிட்டா இங்கே வச்சா என்ன இமாலை 100 வச்சாலே அவிஞ்சு போகுது.
ஐயாயிரம் பாகம் எப்படி இருக்குது? இந்த ஐயாயிரம் பாசி என்ன உங்களுக்கு என்னொன்று ஞாபகம் வரணும், என்ன சொல்லுங்க? எங்கே நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஐயாயிரம் பாசி வெப்பநிலை இருக்குண்டு என்னத்தின் மேற்பரப்பில்? அங்கே பார்த்தீங்கண்டா, நாங்கள் படித்த நாங்கள் முன்னுக்கு என்னது, சூரியன் மேற்பரப்பில் வெப்பநிலை எப்படி இருக்கும்? ஐயாயிரம் பாசியை விட கூடுதலாக இருக்கும் என்ன, அப்போ அந்த அளவில் இருக்கும். ஆனால் இன்னொன்று படிச்சு நாங்கள் இப்படி மின்னலில் வரைக்கில் வெப்பநிலை எவ்வளோ கூடுதல்னு தெரியும். மின்னல் ஒன்று பார்த்து வரும் மில்லி செகண்டில் வரைக்கில் அதில் 30,000 பாசி வரும். அதெல்லாம் மரங்கள் எல்லாம் எரியுது என்ன, தீப்பற்றி எரிகிற சந்தர்ப்பமெல்லாம் இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு வெப்பநிலைகள் காணப்படுது. அதுலேயும் பிரதானமாக இங்கே பூமி கடியில் இவ்வளோ வெப்பநிலை இருக்குது. நாங்கள் இவ்வளோ நாள் நினச்சோன்றிருப்போம் என்னண்டு, சூரியன் மேற்பரப்பு தான் வெப்பநிலை கூடினதுண்டு, அங்கே தான் வெப்பம் கூடுதலாக இருக்குன்ட்டு என்ன, இஞ்சையும் இருக்குது. ஆனால் அங்கே நிலத்துக்கு அடியில் ஏதாவது வந்து 30,000 கிலோமீட்டரில் என்ன இருக்குது, 5,000 பாசி அளவு வெப்பநிலையில் இருக்கிறதாலே அது என்ன செய்யுது, திரவ நிலையில் உருகிய நிலையில் திரவ நிலையில் காணப்படுது. அதுக்கு பேர் என்ன, மேக்மா அல்லது பாறை குழம்பு. குழம்புன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் என்ன, என்ன குழம்பு, மீன் குழம்பு ஞாபகம் வரும். மீன் குழம்புன்றே சொல்கிறோம், அதில் இருக்கிற திரவ நிலையில் இருக்கிற பதார்த்தத்தை தான் சொல்கிறோம். மீனை போட்டு திரவ நிலையில் இருக்கிற அந்த பதார்த்தம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் குழம்புன்றோம். அதே மாதிரி தான் இது என்ன, இது பாறை குழம்பு. விளங்குதோ வடிவா, ஞாபகம் பெறுமா? அப்போ மீன் குழம்பாக கண்டா என்ன ஞாபகம் பெறணும் உங்களுக்கு, பாறை குழம்பு ஞாபகம் பெறும். சரிதானே, அப்போ தொடர்பு விளங்குது தானே, ஓகே ரைட். அடுத்தது பார்த்தோம்ண்டால் இந்த தீப்பாறை எவ்வாறு உருவாகின்றது எங்கே வருது, சரிதானே? அப்போ நாங்கள் நோக்கினோம்ண்டால் பாருங்கள், எரிமலை குழம்பு குளிர்ச்சி அடைவதன் மூலம்தான். எங்கே எரிமலை வடிக்கும், எரிமலை வடித்து வந்தால் தான் வெளியில் வந்து குளிர்ச்சி அடைந்தா என்ன, எங்களோட இந்த வெப்பநிலை எவ்வளவு, எங்களோட சூழல் வெப்பநிலை 30 பாகை C அல்லது 35 பாகை C அளவில் இருக்கும். அதை விட கூடும் சில வேலைகளில். அப்போ ஆகமிஞ்சினா 27 தொடக்கம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்க போகுது. அப்படி இருக்கேங்களே என்ன செய்யமுண்டால், 5,000 பாசியில் இருந்தால் இதுக்கு வந்தோடனே குறைஞ்சி டக்கண்டு வேறு அவர் என்ன செய்வார், அதனுடைய மேற்பரப்புகளை எல்லாம் படிப்படியாக குளிர்ச்சி அடைந்தோடனே வெப்பத்தை சூழலுக்கு இழப்பதனால திண்ம நிலையை அடைவார். திரவமாக உருகிரி வந்தால் என்ன செய்ய போகிற, திண்ம நிலையை அதாவது திட்டமான வடிவத்துக்கு மாறப்போகுது. அப்போ கா நாங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறோம், பாறை கிரனைட் அப்படி என்றெல்லாம் புது புது பேர்களெல்லாம் வைக்கும். சரிதானே, இப்போ விளங்குதோ எப்படி வந்தது, தீப்பாறையுண்டு, ஓ ரைட். அப்போ தீப்பாறை எப்படி வருது, எரிமலை குழம்புகள் என்ன செய்யுது, குளிர்ச்சி அடைவதன் மூலம் தீப்பாறைகள் உருவாகின்றன, ரைட். இப்போ பார்ப்போம் எப்படி இந்த தீப்பாறை எங்கே வெளியில் வருது, இந்த தீப்பாறை உருவாகிறதுனா வெளியில் வரணும். அப்போ குழம்பு எங்கே இருக்குது, எங்கே இருக்குது குழம்பு, பார்த்துனாங்களே எங்கே, எவ்வளோ ஆழம், 30 கிலோமீட்டர் ஆழத்தில் பூமி கடியில் இருக்குது. அப்போ எப்படி வெளியில் வர்றது, என்ன கிள்ளி எடுக்கிறதா நாங்களா, அப்போ எப்படி என்ன குழம்ப கிள்ளி எடுத்த மாதிரி கிள்ளி எடுக்கலுமா, இல்லை அது இயற்கையாகவே வெளியில் வார சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. எங்கே எப்போ பார்த்தீங்கண்டா, அவை எரிமலை குழம்புகள் அதாவது எரிமலையினுடைய வெடிப்பில் என்ன செய்யும், இந்த குழம்புகள் வெளியேற்றப்படுகின்றன. அதன் ஊடாக வந்து அவை குளிர்ச்சி அடைந்து என்ன செய்யுது, அந்த பாறைகள் உருவாகின்றன. அப்போ இது ஒவ்வொரு இடத்துலேயும் இருக்குது நீண்ட காலம், எத்தனையோ மில்லியன் கணக்கான வருடங்களாக காணப்படுது. வெவ்வேறு கடலுக்கடியில் இருக்குது, இப்படி வெவ்வேறு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, கடலுக்கடியிலையும் என்ன இருக்குது, இதே எரிமலை குழம்பு இருக்குது, வெடிக்கும் வெளியில் என்ன செய்யும், இந்த குழம்பு வரும் அது இருக்கும், அப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு. அப்போ இங்கே உருவான பாறைகளில் மலைகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னால் இப்படியான சில சில செயற்பாடுகளின் ஊடாகத்தான் அவை உருவாகி இருக்கின்றன. எனவே நாங்கள் நோக்கலாம், எரிமலை குழம்பு ஒன்று வெடிக்கின்ற போது எவ்வாறான தோற்றத்தை நீங்கள் அவதானிப்பீர்கள். அங்கே என்ன வரும், சத்தம் வரும், புகை வரும், அது வெடிக்க முன்னுக்கே புகை வர தொடங்கிவிடும். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த குழம்பு வெளியேறி என்ன செய்யும், ஓடி அந்த மேற்பரப்பில் இருந்து வடிந்து வெளியேறி வந்து இறுக்கம் அதாவது வந்து குழம்பு குளிர்ச்சி அடைவதனால் இறுக்கமடைந்து திட்டமான அமைப்பாக பாறையாக மாற்றமடையும். பாறையாக மாறுற சந்தர்ப்பத்தை இதில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள், என்னது பாறையாக மாற்றமடையும், தீப்பாறையாக. ஏன், தீ குழம்பு மாதிரி தானே வருது, அதனாலே அதுக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுக்கிறோம், தீப்பாறை நெருப்பு. இதில் கிட்ட கொண்டு போய் கடதாசியை பிடிக்கலாமா, பிடிச்சா என்ன ஹீட் தானே, அப்போ என்ன இண்டாக்கண்டு பார்த்தோம், சரிதானே, நெருப்பு மாதிரி தான் இருக்கும். தணல் எரியும் என்ன, தாவரங்களில் படுகின்ற போது அந்த தாவரங்கள் பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும், தீப்பற்றி எரியும் என்ன, அதன வெப்பநிலை காரணமாக விளங்குதோ, அதனால் அதுக்கு என்ன பேர், தீப்பாறை. இந்த தீப்பாறை என்ன செயற்பாட்டை பாருங்கள், இந்த வெடிக்கின்ற போது என்ன மாதிரி அதனுடைய வெடிப்பு நிகழ்ந்து
வெளியேற்றப்படுது. இந்த பாறை குழம்புகள் வெளியிலே அப்படியே விசிறிய என்ன வெளிநோக்கி தள்ளப்படுகின்றன, வெடிக்கின்றன. வெடிக்கின்ற போது மேற்பரப்பில் இருந்த பழைய இறுக்கமடைந்திருந்த அந்த பொருட்கள் அனைத்தும் பாறை துண்டுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு இந்த தீப்பாறை அதாவது அந்த குழம்பும் மிக வேகமாக வெளியேற்றப்படும். அப்படி வெளியேற்றப்பட்டு அவை வளைந்தோடி பிறகு என்ன செய்யும், சூழல் வெப்பநிலையில் இருக்கும். வளைந்தோடுகின்ற அந்த அமைப்பை பாருங்கள் என்ன வேகமாக அந்த அதாவது வந்து ஓட 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 ஓடிக்கொண்டு வர என்ன செய்யும், இறுகி கொண்டும் இருக்கும் பக்கப்புறங்கள். அப்போ குளிர்ச்சி அடைந்தது மேற்பரப்பு இறுக இறுக உள்ளுக்கு இருக்கிற ஹீட் என்ன செய்யும், தொடர்ந்து உருகி உருகி ஓடிக்கொண்டு வரும். அதை பாருங்கள் அந்த தோற்றத்தை, வித்தியாசமாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் யோசிக்கிறத விட அது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ரைட், இதை நீங்கள் என்ன செய்யலாம், டிஸ்கவரி சேனல்களில் போனால் இதிலே ஆய்வுகள் தொடர்பாக எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அல்லது எங்களுடைய கூகுள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓல்கனவுண்ட் அடித்து அங்கே நாங்கள் இந்த மாதிரி தோற்றங்கள் படங்கள் வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ தெளிவாக உங்களுக்கு இன்னும் விளக்கமாக பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ரைட், அடுத்த விஷயத்துக்கு போகும். இந்த தீப்பாறை உருவாகி அப்படியே இறுகின பிறகு அதனுடைய தோற்றம், அப்படியான அந்த தோற்றமான அந்த மலைக்கு நாங்கள் சொல்லுவோம் பேர். என்ன பேர் வச்சுருக்கலாம்? ஓ, பெசோல்ட்டு மலை. என்னது பெசோல்ட்டு மலை என்றது, அதுக்கு ஒரு உதாரணமாக அமைகின்றது. என்னது பெசோல்ட்டு மலை? இந்த பெசோல்ட்டு மலை என்பது இந்த தீப்பாறைக்குரிய உதாரணமாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் விஷயத்துக்கு வந்துட்டோம். அப்போ இப்போ நோக்கி பாருங்கள் அடுத்த விஷயம், இதில் இன்னும் ஒன்று இருக்குதார், கருங்கல் அல்லது கிரனைட். என்னது கிரனைட் என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த கிரனைட் என்றதை நாங்கள் பல்வேறு இடங்களில் பயன்படுத்துகின்றோம். அப்போ சில மேற்பரப்புகள் எங்களுடைய வீட்டிலே பயன்படுத்தப்படுகின்ற சமையலறையினுடைய தளங்கள், அதாவது வந்து நாங்கள் மரக்கறியை வச்சு வெட்டுறது, பொருட்களை வைக்கிறதுக்கு இருக்கிற அதில் கிரனைட் என்று சொல்லப்படுகின்ற இந்த கனியத்தால் இந்த பாறையாலே ஆக்கப்பட்ட கல்லால் பதிக்கப்பட்டிருக்கு. அல்லது நாங்கள் தளங்கள் நிலத்துக்கு மாவுள், அதாவது வந்து எங்களுடைய மாவுள் பயன்படுத்தப்பட்டு பதிக்கிறதுக்கு பதிலாக கிரனைட்டை பதித்து பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய விலை அதிகமாக இருக்கின்றதாலே அவற்றை பக்குவமாக வெட்டி தகடுகளாக வெட்டி அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மேசைகள், அதாவது வந்து எங்களுடைய சாப்பாட்டு மேசைகள் என சொல்லப்படுகின்ற அந்த மேசைகளில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மற்ற ஏனிய இடங்கள்லையும் நாங்கள் இந்த கிரனைட்டை பயன்படுத்தி இருக்கிறோம். இதை விட கிரனைட்டை நாங்கள் வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். ரைட், அப்போ இப்படி உதாரணங்கள் ரெண்டு குறிப்பிட்டிருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் அடியற்பாறை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அப்போ பாறையில் முதலாவது வகை என்ன வாதினாங்கள், தீப்பாறை. ஏன் தீப்பாறை என்று சொன்னாங்கள், அது தீப்பிழம்பாக வெளியில் வந்து தான் இறுகி என்னவாகிடும், பாறைகள் உருவாகின்றன. அதுக்கு பேர் தீப்பாறை. எங்கே இருந்து வந்ததுன்றதெல்லாம் வடிவாக பார்த்துனாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளும். ரைட், இப்போ பார்ப்போம் அடையல் பாறை. இது என்னடா அடையலண்டா, உங்களுக்கு அடையிறேன்டா ஞாபகம் பெறுமே, அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சேனே ஊற்றியெல்லாம் தேங்கி தேங்கி பிறகு அடைஞ்சு போயிடுமே என்ன போகிற பாதை, வெள்ளப்பெருக்கு வாரக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. போகிற பாதைகளில் எல்லா பொருட்களும் போய் அடைஞ்சு 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 அதில் வந்து மண்ணுகள் சின்ன சின்ன கல்லுகளெல்லாம் அடைஞ்சு பிறனே தண்ணி போகலாம் வந்து காணுகள் அடைஞ்சு போயிருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே அடியல் பாறைண்டா என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். சரி, இந்த அடியல் பாறையில் பார்த்தீங்கண்டா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பாறைகள் ஏற்கனவே வந்திருக்கு, இந்த பாறைகள் உடைந்து சிறிய துண்டுகளாக வரும். எப்போ அவை வானிலையால் அழிதலினால உடைஞ்சு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து அந்த துண்டுகள் பேர்ந்து மேலும் சிதைவடைவதனால தான் மண் உருவாது. அப்படி அந்த சிதைவடைந்து வருகின்ற அந்த பாறை துண்டுகள் துகள்கள் எல்லாம் போய் என்ன செய்ததுன்னு சொன்னால், இந்த மழை பெய்து வெள்ளம் ஓடுகின்ற போது அதனோடு அடித்து செல்லப்பட்டு அவை நீர்நிலைகளை எங்களுடைய சமுத்திரங்களுடைய அடித்தளத்தை அடைகின்றன. அங்கே படிப்படியாக என்ன செய்து படிவடைகின்றன, படைகளாக படிவடை. இப்படி ஒரு படை வர தொடர்ந்து காலப்போக்கில் அடுத்த படை என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டு வருகின்ற போது அந்த பாறை அந்த அது வந்து அவற்றினுடைய இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாறை துண்டுகள் படிவடைவதனால படைகளின் நிறை காரணமாக ஒன்றுக்கு மேலே கொண்டு அப்படியே அடுக்கி அடுக்கி படிஞ்சு கொண்டு வர அவற்றை மேலே இருக்கிற ஆக்கள் என்ன செய்யணும், அவையின் நிறை புவியீர்ப்பு விசை காரணமாக கீழே இருக்கின்ற படைகளை அழுத்துகின்ற போது அந்த அமுக்கம் காரணமாக அதாவது நிறையினாலே ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம் காரணமாக
கீழே இருக்கின்ற அந்த பதார்த்தங்கள் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு என்ன செய்யுது, உருவாகின்ற ஒரு பாறையைத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்று அடையல் பாறை. என்ன பாறை? அடையல் பாறை. ஏன் அப்படி வந்து பேர் வந்தது? ரைட், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க என்னென்று பேர் வந்திருக்கு. இது வந்து என்ன செய்யுது, இந்த பாறை துண்டுகள் எல்லாம் போய் அடைந்து அவற்றுக்கு மேலே பல படைகள் வந்து அவை நெருக்கப்பட்டு நிறை காரணமாக அமுக்கம் அதிகரித்து கீழே இருக்கிறார்கள். எல்லாம் பிணைப்புகள், தமக்கிடையிலே பிணைப்புகளை உருவாக்குவதனால், பிணைக்கப்படுவதனால் உருவாகின்றபடியால், அடைந்து உருவாக்கப்படுகிறபடியால் அது என்ன சொல்கிறோம், அடையல் பாறை. எத்தனையாவது வகை? இரண்டாவது வகை. இரண்டாவது வகையான என்ன பாறை? அடையல் பாறை. முதலாவது என்ன பார்த்தினாங்கள்? தீப்பாறை. ரெண்டாவது அடையல் பாறை. இது அடையல் இந்த அடைந்து தான் உருவாகின்றது. அப்போ இது ஒரு வகையான பாறை. இதன் வலிமை வந்து ஒப்பீட்டு ரீதியில் அந்த தீப்பாறை அளவில் இருக்க மாட்டார். தீப்பாறைன்ற அதன் வலிமை அளவுக்கு இதன் வலிமை இருக்க மாட்டார். உடைப்பதெல்லாம் அதை விட இலகுவானதாக இருக்கும் ஒப்பீட்டு ரீதியில். சரியா? ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் அடுத்தது நோக்கினோம்டா, இந்த அடியல் பாறையில் என்னென்ன வகை இருக்குது. தீப்பாறையில் பார்த்த மாதிரி இங்கே பார்க்க போகிறோம் என்னது, அடியல் பாறையில் என்னென்ன வகைகள் இருக்குது. அந்த வகைகளை நாங்கள் நோக்கினால் உண்டு. முதலாவது என்னென்று பார்த்தோம்னால், இந்த அடியல் எங்கெங்கே அடையுதோ அந்த இடங்களை பொறுத்து அந்த பாறைகள் உருவாகிறதும் உருவாகும். அப்போ எப்படியான துகள்கள், பாறை துகள்கள் என்ன மாதிரி அடைகின்றன, அவற்றின் இயல்புகள் என்ன மாதிரி இருக்குது, அதுக்கேற்ப அவை வகைப்படுத்தப்படுது. அதில் முதலாவது பார்த்தோம்னால் சேற்றுக்கள், இரண்டாவது உருண்டை கற்றிரல், என்னது உருண்டை கற்றிரல், மூன்றாவது பார்த்துக்கொள்ளுங்கள் களிக்கல், நான்காவது மணற்கல். மணலினாலே அடைவதனால் அவை அடைந்து அதன் ஊடாக அவை இறுகி என்னது கற்களாக மாற்றப்படுகின்றதை தான் சொல்லுவோம் மணற்கற்கள். தெளிவாக விளங்குதோ? அப்போ இப்படி அடையல் பாறையில் எத்தனை வகை? நான்கு வகை இருக்குது. நான்கு வகைகள் பார்த்துருக்குறோம். முதலாவது சேற்றுக்கல், ரெண்டாவது உருண்டை கற்றிரல், மூன்றாவது களிக்கல், நான்காவது பாருங்கோ என்னது மணற்கல். சரிதானே? அப்போ தெளிவாக விளங்கிட்டுதோ? ரைட். நான்கு வகைகள் பார்த்துட்டேன். அடுத்ததுக்கு போ, இந்த அடையல் பாறைகளில் என்ன வகைகள் என்று பார்த்துனாங்க, அதுக்கு உதாரணங்கள் ரெண்டு பார்ப்போம். அதோட தோற்றத்தை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தானே என்ன, அப்போ தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். திரும்ப இதை கண்ட உடனே என்ன ஞாபகம் வரணும், ஓ இதுதான் மணற்கல் அப்படி என்று நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அது முக்கியம். அப்போ பாருங்கள் இதில் மணற்கல்லில் பார்த்தோம்னால் அதனுடைய படிகளை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. படிவடைந்திருக்கிறதே, ஓ இதில் படிவடைந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரி? கீழே ஒரு படை இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு படை, அப்புறம் இன்னொரு கலரில் வருது, அப்புறம் இன்னொரு கலரில் வருது. இப்படி படிவடைந்திருக்கிற அந்த பதார்த்தத்தில் என்ன செய்யுது, ஓ வேறுபட்டு காணப்படுவதனால தான் அவற்றுக்கிடையில் என்ன நிற மாற்றங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குது. சரிதானே? அப்போ இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் மணற்கல். இப்போ மணல் அடிவடைந்து இறுக்கமடைந்து கற்களாக மாற்றம் அடைந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சுண்ணாம்புக்கல். இந்த சுண்ணாம்புக்கல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்னென்னா, சுண்ணாம்பு கற்கள் எங்கே வருது, எங்கட கடற்கரைகளில் முருகை கற்களில் சுண்ணாம்புக்கல் வருது. அது கல்சியம் கார்பனேட்டினாலே ஆன ஒரு வகையான பதார்த்தம். அப்போ இந்த சுண்ணாம்புக்கல்ன்றது ஒரு பாறை வகைக்குள்ளே வருது. இந்த சுண்ணாம்புக்கல் அடியல் பாறை வகைக்கு வருது. அப்போ இந்த சுண்ணாம்புக்கல்லில் இருக்கிற அந்த சிப்பி சோகி போன்றவை எல்லாம் அந்த கல்சியம் காபனேட்டாலே ஆக்கப்பட்டவை. அவைகள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது, இந்த முருகக்கல் துண்டுகள் எல்லாம் வந்து அடைவதன் ஊடாக அவை என்ன பாறைகளாக மாற்றமடையும் போது உருவாகின்றது தான் சுண்ணாம்பு கற்பாறை. என்ன பாறை? சுண்ணாம்பு கற்பாறை என்றுவோம், சுண்ணாம்பு கல் என்று சொல்லுவோம். அது என்ன வகைக்கு வருது? அடியல் பாறைகளில் வருது. என்னதுக்குள்ள வருது? அடியல் பாறைக்கு வருது. விளங்குதானே வடிவா? ரைட். இனி நாங்கள் ரெண்டு பார்த்துட்டோம், மூன்றாவது பார்க்க போகிறோம். என்னது மூன்றாவது வகை? என்னத்தில்? பாறையில் மூன்றாவது வகை. ரைட். பாறையில் மூன்றாவது வகை உருமாறிய பாறை. இது என்னது உருமாறிய பாறைன்னு புதுசாக வருது. அதுதான் என்னண்டா புதுசாக என்ன சொல்ல போகிறோம், இதுக்குன்ற அந்த பாறைகளில் இருந்து இந்த பாறை புதுசாக உருமாற்றத்துக்குள்ளாகி உருவாது. அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், உருமாறிய பாறை. ஓ இந்த உருமாறிய பாறையை பார்த்தீங்கண்டா அங்கே ஆறில் இந்த ஆறு வரப்போயினோம். முதலாவது தீப்பாறையிலிருந்து அந்த உடைஞ்ச துண்டுகளில் இருந்து அடையல் பாறை வந்தது. அது முடைஞ்சு சேர்ந்து படைகளாக படைஞ்சு அடையல் பாறை வந்தது.
மண் வந்து மண்ணுங்கிற மணல் எல்லாம் வேறு மண் துணுகள் எல்லாம் வந்தது. இப்போ பார்க்குறோம் இந்த ரெண்டு வகையான பாறைகள்லையும் இருந்துதான் மூன்றாவதாக உருமாறிய பாறை வரப்போகுது. இப்போ விளங்குதோ உருவாகிய விதத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, வகைப்படுத்தினாங்க மூன்று வகையாக. இப்போ மூன்றாவது வகையை பார்க்குறோம் உருமாறிய பாறைகள். இதை பாருங்கோ, அடியல் பாறைகளும் தீப்பாறைகளும் உருமாற்றத்திற்கு உள்ளாவதன் காரணமாக உருவாகின்ற பாறை உருமாறிய பாறை எனப்படும். சரிதானே? அப்போ என்னது, அவற்றில் உருமாற்றத்துக்கு உருவாகின உருமாற்றத்துக்கு உள்ளாகிறதால என்ன வருது, உருவாகின்ற புதிய பாறைக்கு தான் என்ன பேர், இந்த உருமாறிய பாறை. அப்போ விளங்குதோ என்னண்டு, உருமாறிய பாறை என்றால் அவை ஏற்கனவே இருந்த உருவத்திலிருந்து மாற்றமடைந்து இவைகள் ரெண்டு பாறைகளும் சேர்ந்து புதிதாக ஒரு பாறை ஒன்று உருவாகும். அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், உருமாறிய பாறை. விளங்குதோ படிவா? ரைட். அப்போ இதை நாங்கள் வர விளக்கணத்தை எழுதி வச்சு கொள்ளுங்கோ. நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். என்ன செய்யணும், நோட் பண்ணி கொள்ளணும், இல்லாட்டி உங்களுக்கு பிறகு ஞாபகம் வராது. அப்போ இது எழுத தொடர்புகளை ஞாபகப்படுத்தி எழுதி கொள்ள வேணும். சரிதானே? அப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த உருமாறிய பாறையில் இருக்கிற வகைகள் நாங்கள் முதல் பார்த்துறாங்க, தீப்பாறையில் இருக்கிற வகை பார்த்துறாங்க, என்ன அடையற்பாறையில் இருக்கிற வகைகள் பார்த்துறாங்க. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் உருமாறிய வகை, அதாவது உருமாறிய பாறைகளில் இருக்கிற வகைகள். அதில் முதலாவதாக பாருங்கள் என்னது, சலவை கல். சலவை கல் அது என்னத்தாலே ஆக்கப்பட்டிருக்கு, சுண்ணாம்பு கல்லினால் ஆக்கப்பட்டது. அடையல் பாறை என்னது, சுண்ணாம்பு கல். அடுத்தது பார்த்தோம் என்றால் என்னது, நெய்ஸ். இந்த நெய்ஸ் வந்து கருங்கல் என்ற ஒரு வகையான பாறை. அது உருமாற்றத்துக்கு உள்ளாவதன் ஊடாக என்ன செய்யுது, தீப்பாறையான அந்த பாறை உருமாற்றத்துக்கு உள்ளாகி என்ன வருது, இந்த நெய்ஸ் என்ற உருமாறிய பாறை. இது எல்லாம் உருமாறிய பாறை வகைகள். சரிதானே? ஒன்று சலவைக்கல், ரெண்டாவது நெய்ஸ், மூன்றாவது நாங்கள் உதாரணங்களாக நோக்க முடியும் இவற்றை. அதில் சிஸ்டண்டு தகடாகு பாறை என்று சொல்கிறோம். அப்போ இப்படியான பாறைகள் எல்லாம் அடியற் பாறைகளாக குறிப்பிடப்படுகிறது. அப்போ இதை உதாரணமாக நீங்கள் ஞாபகத்து கொள்ளலாம், என்னென்ன வகையில் இருந்து அவை வந்திருக்கின்றன. சரிதானே? அப்போ இது எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன சுண்ணாம்புக்கல்லேருந்து வரண்டா என்ன சொல்லணும், சலவைக்கல். அடுத்தது கருங்கல்ல இருந்தால் நெய்ஸ். அதே மாதிரி சிஸ்டண்ட இன்னொரு வகையான அடையல் பாறையும் காணப்படுகின்றன. ரைட். நாங்கள் இனி அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பாறைகளிலிருந்து எப்படி நாங்கள் சொன்னமே பாறை துண்டு வருது, மற்ற என்ன வருது, மண் வருதுன்றெல்லாம் சொன்னோம். அந்த மண் வருதுன்னு சொல்லிக்கலாம் நாங்கள் ஒன்று யோசிக்கணும், எப்படி அவை உருவானது. பெரிய முழுமையான திண்ம நிலையில் இருக்கின்ற அந்த பாறைகளில் எப்படி இந்த சின்ன சின்ன மண் உருவாகுது என்றதை நோக்கம், அது முக்கியமான விஷயம். இந்த அப்படி என்ன எங்களுக்கு விளங்கும், அடையல் பாறை எப்படி வந்தது, பிறகு உருமாறிய மாறி எப்படியெல்லாம் உருவாதுன்றதுக்கு விளக்கம் எங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு இந்த வானிலையாளர்கள்ன்ற செயற்பாடு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. அதனால தான் இதை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. ரைட். அப்போ இப்போ பார்ப்போம் பாறைகள் வானிலையால் அழுதல்ன்றா என்ன. இந்த பாறைகள் வந்து பல்வேறு காரணிகளால் சிறு துண்டுகளாக உடைந்து ஈட்டில் மண்ணாக மாறுகின்ற அந்த செயற்பாட்டுக்கு தான் பேர் என்னது, பாறைகள் வானிலையால் அழிதல். பாறைகள் வானிலையால் அழிதல் என்ற பெயர் வச்சிருக்கிறோம். என்னதுக்கு, பாறைகள் வேறுபட்ட காரணிகளின் தாக்கத்தினால சிறிய பாறை துண்டுகளாக உடைந்து அவை பிறகு என்ன செய்யும், மண்ணாக இறுதியில் உடைஞ்சு 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 சின்ன துணிக்கியா என்ன, சின்ன துணிக்கியான அந்த மண்ணாக மாற்றமடைகின்ற அந்த செயற்பாட்டுக்கு பேர் பாறைகள் வானிலையால் அழுதல். ரைட். இது என்னென்னு தானாக உடைஞ்சு போகுமா, சும்மா இருக்கிற கல் உண்டு அப்படி வச்சுட்டு பார்த்தோம்னு தான் தானாக உடைஞ்சு வருமா, மண் வருமா, அப்படி வராது. எப்படியே வேறு காரணிகள் அதில் தாக்கத்தில் ஈடுபடுகின்ற போது தான் இந்த வானிலையாளர் செயற்பாடு நிகழும். அப்போ நாங்கள் அவற்றை ஒரு அவதானிக்க வேணும், அவற்றை என்னென்று கண்டறிய வேணும். அப்போ தான் எங்களுக்கு என்னென்று நடக்குது என்று விளங்கும். ஏன்னா எப்படி நடக்குதுன்றெல்லாம் விளங்க வேணுமே. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாறைகள் வானிலையாளர் முறை என்னென்ன முறைகளில் வானிலையாளர் எப்படி, அவற்றை நாங்கள் மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறோம், மூன்று வகைகளாக பிரிச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது, ஒன்று பௌதீக வானிலையால் அழிதல். முதலாவது வந்து பௌதீக காரணிகளால் இந்த பாறைகள் சிதைவடைந்து சின்ன சின்ன துண்டுகளாக மாறி மண்ணாக மாற்றமடைகின்ற அந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னென்று, பௌதீக வானிலையால் அழிதல். அடுத்தது பாருங்கள் ரசாயன வானிலையால் அழிதல். ரசாயன தாக்கங்கள் நிகழ்வதன் ஊடாக
அங்கே இந்த பாறைகள் சிறிய சிறிய துண்டுகளாக உடைந்து மண் உருவாயின. அதை சொல்லுவோம் என்னட்டு இரசாயனம் தாக்கம் நிகழ்ந்தா என்னது இரசாயனம், இரசாயன மாற்றங்கள் நிகழும், அதனால தான் அதுக்கு பேர் இரசாயனம். அடுத்தது பாருங்கள், உயிர் காரணிகளாலே நடக்குதான். அது என்னடா உயிர் காரணிகள் என்ன செய்ய போகுது? அதுலேயும் இருக்குது விஷயம் என்னது, உயிர் காரணிகளில் இயற்கையாகவும் இருக்குது, நாங்கள் மனித தலையீட்டினாலேயும் இந்த பாறைகள் வானிலை அழுதலுக்கு உள்ளாது, அதையும் நாங்கள் பார்ப்போம். அப்போ இதை சொல்லுவோம், உயிர் காரணிகளால் வானிலையால் அழிதலுண்டு. இப்போ நாங்கள் நோக்கணும் என்னதை, ரைட், பௌதிக வானிலையால் அழிதலண்டா என்ன என்றதை வர விளக்கணப்படுத்தும். என்ன என்றைக்குரிய வர விளக்கணம் வர விளக்கணமாக கிடக்கே ரெண்டா, எல்லாமே புதிய விடயங்கள், அவை என்றா என்ன என்று உங்களுக்கு தெரியாது. அதனால் அவற்றை நாங்கள் எழுதி கொள்ள வேணும், மறந்து போயிடுவோம், தொடர்பு படுத்துகிற சுவம் வரையறுத்தா தான் அது என்ன சொல் என்ன என்றதை விளங்கி கொள்ள வேணும். அதுக்காகத்தான் இந்த முக்கியமான விடயங்களை குறித்திருக்கிறோம். சரியா, ரைட். அப்போ இப்போ இதில் பார்த்து கொள்ளுங்க, பௌதிக காரணிகளினால் பாறைகள் வானிலையால் அழிதல், பௌதிக வானிலை மிக எளிமையாக இருக்கு என்ன, ஏன் பௌதிக காரணிகள்ண்டா உங்களுக்கு தெரியும். அப்போ பௌதிக காரணி என்று சிம்பிளாக நீங்கள் வர விளக்கணத்தை சொல்லலாம், என்னென்று எளிமையாக இருக்குது, என்னது பௌதிக காரணிகளால் பாறைகள் வானிலையால் அழிதல் இடம்பெற்றால் அதை சொல்லுவோம் என்னென்று பௌதிக வானிலை அழிதல். விளங்குது ஓடிவா? அப்போ எளிமையாக எழுதலாம் தானே, கஷ்டம் இல்லை, என்ன பெரிய வர விளக்கணம் வேண்டும் யோசிக்க தேவையில்லை, சிம்பிளாக எழுதலாம். ரைட். அடுத்தது என்ன, இந்த பௌதிகத்தில் என்னென்ன காரணிகள், பௌதிக காரணி என்றாங்கள் என்னென்ன காரணி என்று சொல்லலையே, அப்படி என்று யோசிக்கிறது எனக்கு விளங்குது. இப்போ பார்ப்போம், ஒன்று நீர். இந்த நீர் எப்படி பௌதிக காரணி? ஓ, நீர் என்ன செய்யுதுன்னுனா சின்ன வடிப்பாக இருக்கிறதுக்குல நீர் போய் உள்ளுக்கு நின்று கொண்டு என்ன செய்யும், அங்கே வெப்பநிலை என்ன செய்யும், சிலவில் குறைவடைகிற சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு நேரம் மத்தியானம் நல்லா ஹீட்டாக இருக்கும், பிறகு என்ன இரவு உறைநிலை அடைகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது சில இடங்களில். அப்படியான மாற்றங்களுக்கு போய் வெப்பநிலை மாற்றம் வரைக்க அங்கே இருக்கிற நீர் பனிக்கட்டியாக மாறினால் அதன் கனவளவு என்ன செய்யும், அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும் படிவா என்ன, நீரை நாங்கள் பனிக்கட்டியாக மாற்றுகின்ற போது அதனுடைய கனவளவில் அதிகரிப்பு ஏற்படும். அதனால் அவை என்ன செய்யும், அதுக்குள்ள அந்த வெடிப்பு இன்னும் பெரிதாக மாற்றம் அடைந்து தொடர்ச்சியாக இப்படி தொடர்ந்து நிகழ்கின்ற போது நாளந்தான் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு போக குறிப்பிட்ட காலத்தில் அவை துண்டுகளாக உடைய தொடங்கும். இது ஒரு பௌதிக வானிலையால் அழிதல் செயன்முறையை இங்கே எளிமையாக காட்டியது. அப்போ அடுத்தது பாருங்கள், இதில் அப்போ இப்படி இருக்கின்ற வெப்பநிலைகளில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது, பனிக்கட்டி வந்தால் இப்படி உறையுது போன்ற விடயங்கள், அதன் ஊடாக இந்த பாறை எப்படி வெடிப்படை பெருத்து உடைஞ்சு துண்டாது, இந்த செயற்பாட்டை காட்டியிருக்கு. அப்போ அதிண்ட நிகழ்வுண்டை காட்டியிருக்கு நீரினால் என்னது பௌதிக வானிலையால் அழிதல். சரிதானே, பௌதிக நிலையண்டா என்ன, இந்த திண்மலையில் இருக்கிறது பௌதிக நிலையில் உடைஞ்சு பெரிய துண்டு சின்ன துண்டாக வாரது, அதனால் பௌதிக வானிலையால் அழிதல். ரைட். அடுத்தது பார்ப்போம், இரசாயன வானிலையால் அழிதல். அப்போ பௌதிகம் பார்த்துறாங்க, அடுத்தது பார்க்குறோம் இரசாயன வானிலையால் அழிதல். இந்த இரசாயனம் என்றால் என்ன, இரசாயனத்தாக நிகழப்போகுது பாறையோட நிகழ்கிறது நீர் இருக்கிற அமிலம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் என்ன செய்யும், அதில் இருக்க ஆக்சிஜன் அந்த பாறைகளில் இருக்கிற அதில் உருவாக்கப்பட்ட பதார்த்தங்களோட தாக்கத்துக்கு உள்ளாகும். அந்த தாக்கத்தினாலே அங்கே என்ன செய்யும், அந்த பாறைகள் சிதைவடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீரில் என்னென்று வருதுன்னு யோசிக்கலாம், நீர் என்ன செய்யும், தனியாக நீராக இருக்கின்றது, அவற்றில் இருக்கிற அந்த நீர் மூலக்கூறுகளோட அந்த பதார்த்தங்களில் சிலவற்றை சில தாக்கத்துக்கு உள்ளாகும். அது ஒன்று. அடுத்தது இந்த நீரில் தாக்கத்துக்கு உள்ளாகிறன்றதை விட பிரதானமாக நீர் வழியில் இருக்கிற அந்த கார்பன் டைஆக்சைடு, கந்தகவீர் ஆக்சைடு போன்றவை இந்த நீரோடு சேர்வதனால் நாங்கள் படிச்சிருப்போம் அமிலமலை வருதுண்டு, என்னது அமிலமலை பெய்கிறது. அப்போ வழியில் இருக்கிற அவை நீரோட மலைத்துளியோட கலக்கின்ற போது தான் அந்த அமிலமலை உருவாது. அப்போ அது அமிலத்தன்மை வரும், கார்போனிக் அமிலம் கார்பன் டைஆக்சைடு, அதே மாதிரி சல்ஃபூரஸ் அமிலம் என்னது இந்த கந்தகவீர் ஆக்சைடு சேருகின்ற போது அவை சேர்ந்து உருவாக்குகின்ற அந்த அமிலம் இந்த பாறைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் என்ன செய்யும், நீர் இருந்தால் அந்த வழியில் இருக்கிற இந்த கார்பன் டைஆக்சைடு கரைஞ்சி அதில் கார்போனிக் அமிலம் வந்து அது தாக்கத்துக்குள்ளாகின்ற போது பாறைகள் சிதைவடையும். அப்படி சிதைவடைந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், இதை இரசாயன வானிலையால் அழிதல். அப்போ விளங்குதோ வடிவா, எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, என்னத்தால் நடக்குது, என்ன மாற்றங்கள் நிகழ்றாலே என்ன பேர் வருதுன்றெல்லாம் ஞாபகம். ரைட். அப்போ இதை வர விளக்கணப்படுத்தா, நீர் அமிலம் ஆக்சிஜன் போன்ற காரணிகளுடன் தாக்கமடைந்து பாறைகள் சிதைவடைவதனே நாங்கள் என்ன சொல்கிறோம், சிதைவடைதலை
இரசாயனம் வானிலையால் இது இரசாயன வானிலையால் இரசாயன மாற்றத்தால் நடக்குது. அடுத்தது உயிர் காரணிகளால் நடக்கிறத பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாவரங்களினால் நடக்கும், ரெண்டாவது விலங்குகளினால் நடக்கும், மூன்றாவது பார்த்திங்கன்றால் அந்த விலங்குகளுக்குள்ள நாங்களும் இருக்கிறோம். யார் இருக்கிறது? நாங்களும் மனிதனும் அதுக்குள்ள உள்ளடங்குகின்றார். ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ, ஏனென்றால் மனிதன் செயற்பாட்டிலையும் நிறைய நடக்குது, அது இயற்கைக்கு வராது, அது ஒரு செயற்கையான செயற்பாடு, ரைட்? அப்போ இதில் பார்த்து கொள்ளுங்க, தாவரங்கள் விலங்குகள் என்பவற்றின் தொழிற்பாட்டினால் நடைபெறும் வானிலையால் அழிதல் என்னது? உயிர் காரணிகளின் வானிலை அழிதல் எனப்படும். அப்போ டெஃபினிஷன் விளங்கிட்டுதா, வர விளக்கணம் எழுதி வச்சு கொள்ளும், சரிதானே? தாவரங்கள் விலங்குகள் என்பவற்றின் தொழிற்பாட்டினால் நடைபெறும் வானிலையால் அழிதல் என்னென்னு சொல்லப்படும்? அதை சொல்லுவேன் நாங்கள் உயிர் காரணிகளால் வானிலையால் அழிதல் என்ற மூன்றாவது வகையாக குறிப்பிடுவோம், சரியா? ரைட். இனி வானிலையாளர்களுக்கு பிறகு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த வானிலையாளர்களில் உயிர்காரணிக்கால அழிவர எப்படி நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதில் பார்த்துக்கொள்ளுங்கோ, தாவர வேர்களினால் வேர்கள் அதுக்குள்ளே வளர 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 பாறைகள் வெடிப்படைந்து சிதைவடைகிறத பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் பெரிய மரம் வளர்ந்துட்டா என்ன செய்யும்? வேர் வந்து மதில்கள் வீடுகள் எல்லாம் வெடிக்கிறத அவதானிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சுவர்கள் வெடிக்கிறத தாவர வேர்கள் ஒரு முக்கிய இதாற்று. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இலைகளின, அதாவது இலைக்கண்கள்னு சொல்கிறோம், இலையல்ல இலைக்கண், அதாவது ஃபங்கஸும் அல்காவும் சேர்ந்த ஒரு கூட்டு ஈட்டமாக இருக்கின்ற ஒரு பதார்த்தம். இந்த இதுகள் வழியெல்லாம் படிஞ்சு படிஞ்சிருக்கும், மழை பெய்கிற அந்த ஈரழிப்பான இடங்கள் எல்லாம் இந்த தாவர மேற்பரப்பில், பெரிய மரத்தின் மேற்பரப்புலையும் இருக்கும், வேறு பாறைகளின் மேற்பரப்பில் எல்லாம் இந்த இலைக்கண்கள் என்ற காணப்படும். அவை சுரக்கின்ற சுரப்புகளினால் என்ன செய்யும்? பாறைகள் சிதைவடையும். விலங்குகளின் பாதங்கள், குழம்புகள், கொம்புகள் போன்ற பல்வேறு அதுகளின் பயன்பாடுகளின் ஊடாக இந்த வானிலை அழிதல் நடைபெறுகின்றது. விலங்குகளின் பாதங்கள், அவை நடந்து செல்கின்ற பாதை வழியே அந்த குழம்புகள் காரணமாக தேய்வடைந்து தேய்வடைந்து பாறைகள் சிதைவடைகிறதை அவதானிக்கலாம். அதைவிட முக்கியமானது அடுத்ததாக பார்த்தோம்னால் இந்த மனிதனுடைய, அட எங்களுடைய இந்த செயற்பாட்டினாலே அதிக அளவில் என்ன செய்யும்? பாறைகள் சிதைவடையும். அதை நாங்கள் அவதானிச்சு கொள்வோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம்? எங்களுடைய மலைகளை உடைக்கிறோம், எங்களுக்கு வேணாங்க கற்களை உடைச்செடுக்கிறோம், அவற்றை கொண்டு ரோட்டு போடுறோம், வீடு கட்டுறோம், கான்கிரீட்டு பாவிக்கிறோம். இப்படி பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் பாறைகளை சிதைவடைய செய்து கொண்டிருக்கிறோம். ரோட்டு போடுறதுக்காக மலையை உடைப்போம். இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது எல்லாம் இந்த சிதைவடைதலில் உயிர்காரணிகளின் பங்களிப்புக்கே வரும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உயிர்காரணிகளில் எப்படி அந்த பிளவடைகிறதுன்றது இந்த தோற்றம் படத்திலே காட்டப்பட்டிருக்கு. என்னென்னு தோற்றம் காட்டப்பட்டிருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்குள்ளே அதில் விழுந்த வித்து, ஆலம்பித்தோ அல்லது அரசம்பித்தோ பார்த்தீங்கன்னா கோயில்கள் அல்லது மேல மரங்கள் பெரிய இடங்கள் எல்லாம் விழுந்த இடத்துல முளைக்கும். அவை முளைத்து கொண்டு வருகின்ற போது அந்த வேர் வளர்ச்சி அடைகின்ற போது பாறைகள் எவ்வாறு பிரிவடைகின்றன? பிரிவடைந்த ஒரு பாறை ஒன்று இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே பாறைகளில், அதாவது மலைப்பாங்கான பிரதேசங்களில் செல்கின்ற போது இவற்றை தெளிவாக இந்த மரங்களுக்கு இடையில் வெளிப்படைந்து இருக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம், ரைட்? அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது இலைக்கண்கள் பாறைகளின் மேற்பரப்பில் இருந்து சுரப்புகளை சுரப்பதன் ஊடாக எவ்வாறு மாற்றத்துக்கு உள்ளாகி பாறைகள் சிதைவடைகிறது என்பது காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது நாங்கள் நோக்கலாம் பாறை வட்டம். என்னது? பாறை வட்டம். இந்த பாறை வட்டத்தை பார்த்து கொள்ளுங்கள். இதிலே நோக்கினம் என்று சொன்னால் பாறைகள் எங்கே? நான் சொன்னேன் மக்மா முதலாவது எங்கே பார்த்துனாங்கள்? தீப்பாறை. எங்கே இருக்குது? குழம்பு பாறை உருகிய நிலையில் மக்மா, அதாவது பாறை குழம்பாக இருக்கிறது, அது முதலாவது செயற்பாடு. அங்கேருந்து இந்த எண்ணத்தினூடாக எரிமலைகள் வெடிப்பினூடாக வெளியேற்றப்படுது. வெளியேற்றப்படுவதனாலே அது மேற்பரப்பில் இறுக்கமடைந்து தீப்பாறைகள் உருவாகிறது. மேற்பரப்பில் ஆழத்தில் மக்மா இருக்கிறது, வெளியில் வந்து தீப்பாறைகளாக மாறுது. இந்த தீப்பாறைகள் என்ன செய்து? வானிலையால் அழிதலின் ஊடாக என்ன செய்து? உடைந்து சிறு சிறு துகள்களாக கடலை அல்லது நீர்நிலைகளை அடைகின்றது. அந்த இடங்களில் போய் படிப்படியாக படைந்து படிவடைந்து படிவடைந்து அடியற்பாறை தோன்றி அந்த அடியற்பாறையும் பிறகு என்ன செய்து? தொடர்ந்து மேலும் அழுத்தத்துக்குள்ளாகி அவை இந்த கீழே இருக்கின்ற இந்த புவிக்கு அடியில் இருக்கிற புவி தட்டுகளுடைய அசைவின் காரணமாக அவை உள்வாங்கப்பட்டு அங்கே இருக்கின்ற இந்த மக்மாவினுடைய அந்த இதுக்கு இடையில் இருக்கிற
வெப்பநிலை உயர்வு அதிகரிப்பு போன்றவை அழுத்தங்கள் காரணமாக உருமாறிய பாறையாக மாறுகின்றது. அந்த உருமாறிய பாறையாக மாறி அவை பிறகு மீண்டும் தீப்பாறைகளாக எல்லாம் சேர்ந்து மீண்டும் தீப்பாறைகளாக உருவாகும். எனவே தீப்பாறைக்குரிய அந்த குழம்பு பாறை குழம்பாக வருகின்றது. உருகி திரும்ப அதுக்கு சேர்ந்த உடனே ஆரம்ப நிலைக்கு அடைவார். இதை சொல்லுவோம் ஒரு ஒழுங்கான ஒரு வட்ட நிகழ்வாக நிகழ்கின்றபடியால் ஒழுங்கில வட்ட ஒழுங்கில நிகழ்வதால் இது என்ன சொல்லுவோம் பாறை வட்டம். என்ன வட்டம் பாறை வட்டம். அப்போ தெளிவாக விளங்கிட்டுதோ பாறை வட்டம். ரைட், அடுத்தது போ. இனி கணியங்கள். இனி நாங்கள் பார்க்க போகிறது கணியங்கள். இந்த கணியங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கணியங்களில் என்ன இருக்குது இலங்கையில் எங்கெங்கே இருக்குது முக்கியமானதானே. எல்லாம் சொல்கிறாங்க கணியம் பாறையெல்லாம் படித்து போட்டு எங்கட நாட்டில் எங்கே இருக்குது கணியம், எந்த கணியத்தை வெளிநாட்டுக்கு விற்கிறோம், எவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எவற்றை பயன்படுத்தாமல் இருக்கிறோம், எல்லாம் தெரிய வரும். அது முக்கியம்தானே. ஏனென்றால் அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் எங்கட நாட்டில் என்னென்ன இருக்குது இல்லையான்னு தெரிய வேணும். அதை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி இப்போ அங்கேருந்து செய்யப்பட்ட பொருட்களாக இங்கே கூடின விலை கொடுத்து வாங்குகிற சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. சரிதானே. அப்போ இனி வருங்காலங்களே அதாவது அவை மாற்றியமைக்கப்பட்டு இங்கேயே உற்பத்திகள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடம் உங்களுடைய பாடத்திட்டத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இதை கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பார்ப்போம். முதலாவது கணியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். அப்பட்டைட் இது காணப்படுகின்ற இடம் எப்பாவலை. என்னது எப்பாவலை. அதனுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொசுபேற்று பசளை உற்பத்தி. என்னது பொசுபேற்று பசளை உற்பத்தி. இது முதலாவது அப்பட்டைட்டு பொசுபேற்று பசளை உற்பத்திக்கு பயன்படுது. இங்கே எப்பாவலையில் காணப்படும். ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள் தோலமைட். தொலைமைட்டு எங்கே இருக்குது கண்டி மாத்தளை பதுளை ஹபரண இரத்தினபுரி இந்த இடங்களிலே தொலைமைட்டு காணப்படுகிறது. இந்த தொலைமைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது பயன்படும் இதில் தான் நாங்கள் சுண்ணாம்பு வெள்ளை சுண்ணாம்பு உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற பிரதான மூலப்பொருள் தொலைமைட். இது நாங்கள் என்ன சுண்ணாம்பு உற்பத்திக்காக பயன்படுத்துவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பசளை தயாரிப்பு. எங்களுக்கு அதாவது வந்து அமிலத்தன்மையான மனங்களில் மண்ணில் இருக்கிற போது அவற்றை அகற்றுறதுக்காக நாங்கள் இந்த சுண்ணாம்பு பசலைகளை தயாரிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அந்த பசலை தயாரிப்புக்கும் இந்த தொலைமைட்டு உதவுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பெல்ஸ்பார். இந்த பெல்ஸ்பாரை பார்த்திங்கன்றால் ஹோஸ்லந்தை தல்கொட என்ற இடங்களிலே காணப்படுகின்றது. இதன் ஊடாக பீங்கான் கைத்தொழில் கண்ணாடி உற்பத்தி. என்னது பீங்கான் கைத்தொழில் கண்ணாடி உற்பத்தி. பீங்கான்டா உங்களுக்கு தெரியும் என்ன மாவுள்ள இருக்கிற எங்கள் சாப்பாட்டு கோப்பையிலேருந்து பல பொருட்கள் அதில் உருவாக்கப்படுகிறது. அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு இந்த பெல்ஸ்பார் கணியம் உதவுகின்றது. சரி, இதை விட என்ன இருக்குது என்ன இதோட முடிஞ்சிருக்குன்னு யோசியாதீங்கோ என்ன இருக்குது பார்ப்போம். இதில் பார்ப்போம் என்னது இதில் இருக்கிறது தான் என்னது இல்மனைட். நாங்கள் சொன்னமே முதல் கணியங்களில் ஞாபகம் பெறுமா இல்மனைட் அங்கே இருக்குண்டு. ரைட், இல்மனைட் வந்து திருவோணமலையில் இருக்கிற புல் மூட்டையில் காணப்படுது. அங்கே இருக்கிற அந்த மணலில் இந்த இல்மனைட்டுன்ற பதார்த்தம் கனியம் காணப்படுகின்றது. அப்போ இந்த இல்மனைட்டை நாங்கள் வேறு பிரித்து அந்த இல்மனைட்டு அடங்கிய கனியா மணலை வேறு பிரித்து எடுத்து அதில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அவற்றை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதுதான் நாங்கள் செய்கிற வேலை. வெளிநாட்டிலேருந்து கப்பல் வந்து அங்கே இருந்து கடலின் மூலம் ஏற்றி வெளிநாட்டுக்கு கொண்டு போகுது இந்த இல்மனைட்டு. அங்கே போய் திருப்பி என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிற பொருளாக எங்களை வந்தடைகின்றது. அப்போ இதில் பார்த்துக்கொள்ளுங்க பெயிண்ட் உற்பத்தி என்னது தைத்தேனியம் பிரித்தெடுப்பு இதெல்லாம் முக்கியமான தைத்தேனியம் இல்லை விலையான உற்பத்திகளாக இருக்கின்றன. எனவே இவை ஒரு முக்கியமான. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் காரியம். இந்த காரியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் என்னென்ன போகலை ககட்ட கொலன்னாவ என்ற இடங்களில் காணப்படுகிறது. இது பென்சில் மற்றும் புடக்குகை உற்பத்தி பென்சில் உற்பத்தி போன்ற பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது காரியம். காரியம் ஞாபகம் இருந்தானே இப்போ பென்சில் எழுதுகையெல்லாம் ஞாபகம் வரணும் காரியம். காரியம்னா என்ன அது என்னதுக்கு வரும் கனியங்களுக்கு வரும். காரியம் காவன்னா கனியத்துக்குள்ள வரும் ஞாபகம் வருமா பாறை இல்லை. ரைட், அடுத்தது கனியங்களில் என்ன ரெண்டு இருக்குது அதையும் பார்த்துட்டு போமா. ரைட், அதில் பாருங்கள் மைக்கா இது காணப்படுறது வாரிய போல் ஹல் துது முல்லை மாதம்பை. மாதம்பை தெரியும் உங்களுக்கு என்ன போய்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அப்போ அந்த மாதம்பை என்ற இடத்துலேயும் இருக்கின்ற அந்த கணியங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டு அவை மின்சார மற்றும் இலத்திரணியல் உபகரணங்களோட உற்பத்தி முக்கியமான உற்பத்தி. என்னது மின்சார மற்றும் இலத்திரணியல் உற்பத்தி பொருட்களை உபகரணங்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படும் இந்த மைக்கா. சரிதானே, அப்போ முக்கியமான உண்டு. ரெண்டாவது பார்த்துக்கொள்ளுங்க அடுத்ததாக இருக்கிறது கயோலின். என்னது கயோலின். இந்த கயோலின் வந்து புரஸ் கம்முவை
மீட்டியாக்குடைய அந்த பிரதேசங்களில் காணப்படுது. இதை நாங்கள் சொல்லுவோம் என்னதுக்கு, பீங்கான் உற்பத்தி. சரி, இதெல்லாம் சரி, இந்த கனிங்கள்லாம் யார் கண்டுபிடிச்சாங்கள், எப்படி கண்டுபிடிச்சாங்கலாம் தெரியாது, வேறு யாரோ கண்டுபிடிச்சி வேறு யாக்கள்லாம் சொல்லி நாங்கள் இன்ன இடங்களில் இருக்கின்றெல்லாம் ஆராயப்பட்டு காணப்படுது. இப்போ நாங்கள் பார்ப்போம் என்னெண்டா, எங்கட நாட்டில் இருக்கிற இந்த கனிங்கங்களில் இன்னும் ஒரு எங்கட நாட்டு ஆறு எங்கள் நாட்டுக்காரன் இன்னும் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒரு கனியத்தை, நாங்கள் பார்ப்போம் வாங்க. அதனால தான் அந்த கனியத்துக்கு அவற்ற பேரையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. சரிதானே, புவியியலாளரான ஆர் இலங்கையை சேர்ந்த புவியியலாளர் எஃப்எல்டி ஏக்கநாயக்க என்பவர்னால என்ன செய்யுது, அவர் ஒரு இந்த கனியம் ஒன்றை கண்டுபிடிச்சதால அவற்ற பேரை சேர்த்து ஏக்கநாயக்காண்டு ஏக்கை சேர்த்து ஏக்கநாய்டன்னு சொல்லி ஒரு புது கனியம் ஒன்றுக்கு பேர் சூட்டியிருக்கிறாங்க. அப்போ கனிப்பொருளை இவர் யார் கண்டுபிடிச்சவர், இலங்கையை சேர்ந்தவர் தான். அப்போ நீங்களும் என்ன அந்த புவியியலாளர், அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், வருங்காலத்தில் இஞ்ச இப்படி என்ன மெத்தனையெல்லாம் கண்டுபிடிக்காக இருக்கோ தெரியாது, அவை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீங்களும் ஒரு உங்களோட பேரை அதில் பதிச்சு அந்த பேரோட ஒரு புதிய கனியத்தை கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னால் இன்னும் எங்களோட நாட்டுக்கு உதவியாக இருக்கு. அதிலேருந்து என்னென்னது செய்யலாம் போன்ற பற்றியெல்லாம் செய்து இந்த நாட்டிலேயே பல உற்பத்திகளை செய்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்காலத்தில் முயற்சிக்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற வகையில் இன்று நீங்கள் கற்றுக்கொண்டதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் நீங்களும் இந்த நாட்டுக்கும் எங்களுக்கும் பயனுள்ள வகையில் அவற்றை பயன்படுத்தி புகழ் சேர்த்து நீங்களும் பயன்பெற்று எங்களையும் பெருமைப்பட வைக்க வேண்டும் என கேட்டு இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு தடவை உங்களை பழைய விடயங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்று படித்த விடயங்கள், ஒன்று பாறைகளை பற்றி படித்திருக்கிறோம், ரெண்டாவது காணியங்கள், பாறைகளில் என்னென்ன வகைகள் படித்திருக்கிறோம் என்று பார்த்துருக்கிறோம். அதில் ஒன்று என்னது, தீப்பாறை, அடியல் பாறை, உருமாறிய பாறை, அதே மாதிரி கனியங்களையும் படிச்சிருக்கின்றோம். எனவே இந்த வகைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்களும் எதிர்காலத்தில் நல்ல சிறப்பான விடயங்களுக்காக அவற்றை பயன்படுத்தி அது தொடர்பான கற்றல்களில் ஈடுபட்டு நல்ல பலனை அடைய வேண்டும் என கேட்டு இந்த பாட வேளை நிறைவடைகின்ற தருணத்தை நெருங்கி இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த விடயங்கள் தெளிவாக விளங்கியிருக்கும் என நம்புகின்றேன். நீங்கள் இந்த விடயங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து ஏனைய மாணவர்களுக்கு குறிப்பிட்டு அவற்றை அவர்களும் பயன்பெற உதவ வேண்டும் என கேட்கின்றேன். அதற்கு ஒரு வழி இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்யலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கஞ்சாப்படுத்தி பாருங்கோ, என்ன செய்யலாம், ஓ யூடியூப்பில் போய் என்ன செய்யலாம், சேனல் எண்ணெயில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். திரும்ப அடித்து கிரேட் 9 சயின்ஸ் என்று அடிச்சிங்கன்னு சொன்னால் 9ஆம் ஆண்டு, கிரேட் 7 சயின்ஸ் என்று அடிச்சிங்கன்னா அதில் தமிழ் மீடியம் என்று அடிச்சிங்கடா, தமிழ் மீடியத்துக்குரியது வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பகுதிகளை மீண்டும் விளங்காதவற்றை பார்த்து பயன் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த காணொளி தொலைக்காட்சியினூடாக பார்ப்பது மட்டுமல்ல, இந்த மாதிரி மீண்டும் நீங்கள் பார்த்து விளங்காதவற்றை விளங்கி பயன்பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காணொளிகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படுத்தக்கூடியவாறு இந்த யூடியூப்பிலே காணப்படுகின்ற விடயங்களை குறிப்பிட்டு பயனடைய செய்ய வேண்டும் என கேட்டு உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.